And you do May I come in? Sweet. எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு இல்ல இதெல்லாம் ஹர்ஷன் லேண்ட்ஸோட புது கலெக்ஷன்ஸ் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான ஐடியாஸ் தேவை இந்த புது கலெக்ஷன்ஸ்க்கு ஒன் செகண்ட் கொஞ்சம் பின்னாடி போங்க என்ன கொஞ்சம் யா தட்ஸ் இட் ஐடியாஸ் ஐடியாஸ் கலெக்ஷன் போரிங்கா இருக்கு ஆறி போச்சு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இதுல மசாலா சேர்க்கணும்னு நினைக்கிறியா ஃபைன் ரியா எஸ் மேம் அர்ஜுனுக்கு ஒரு டீம் கொடுத்துரு ஓகே டூ ஹவர்ஸ்ல பிரசன்டேஷன் ரெடி பண்ண டூ ஹவர்ஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியா இல்ல இவ்வளவு சீக்கிரமாவா போனோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லனா தேவையான உப்பு போட டூ ஹவர்ஸே ஜாஸ்தி All right then. Who all are in my team? எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க நான் வாய் திறந்தா மட்டும் எல்லாரும் பறந்துடுறாங்க அம்மா அயான் என்னம்மா ஏதோ ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கவா அயான் என்னம்மா குல்ஃபி எல்லாம் செஞ்சிருக்கீங்க ஏதாவது ஸ்பெஷல் டேயா வந்தனா சர்மா மேடம் இன்னைக்கு நீ குளிக்க போற கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா ஓ அண்ணா வேலைக்கு போயிருக்கான் நான் குளிக்க போறேன் டேய் என்ன பண்ற இத விட பெஸ்டான நாள் இருக்காது இல்ல சரி அண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணாரமா அவையே எனக்கு ஃபோன் பண்ண போறான் ஃபோன் பண்ணி அவங்கிட்ட கேள வேலை எப்படி போகுதுன்னு இந்த மாமியார் மருமக மாதிரி எத்தனை நாளைக்கு சண்டை போடுவீங்க அம்மாவுக்கு அம்மாவோட இடத்த அவன் கொடுக்கறவங்க அண்ணன் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி நீங்களும் மாம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அண்ணனுக்கு ஏதாவது சொல்லி புரியுவீங்களே முதல்ல போய் குளி சரி மாம் உங்க மருமக போன் பண்றான் அதான் நீங்க மாமியார் மாதிரி சண்டை போடுவீங்களா அந்த மகன தான் சொல்றேன் இந்தாங்க பேசுறீங்களா இல்ல எனக்கு டைம் இல்ல ஓஹோ என்ன அனுப்பிட்டாங்களா டேய் உன்னோட அண்ணாவை யாரால அனுப்ப முடியும் யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு பாயிண்ட் தான் உன்னை யாரும் அனுப்ப மாட்டாங்க நீ அங்க இருந்து கிளம்பிடுவ அப்படிதானே நீ யாரையும் விட என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடா எனிவேஸ் நைட் நான் லேட்டா தான் வருவேன் சாப்பிட மாட்டேன் ஹலோ 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 இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேணும்னா அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லு இதோ இங்க தான் இருக்காங்க நான் போனை கொடுக்கறேன் பேசுறியா உனக்கு இருக்கிற அறிவு அளவுக்கு நீ பேசு போதும் ஓகே பாய் ஹே ஹரிஷ்
ப்ளீஸ் ப்ரோ, நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். ஆனா என்னை விட்டு தள்ளி இரு ப்ளீஸ். போடா. பை ரவி. ஹலோ, எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஐயோ, இவங்க எல்லாம் உன்ன பார்த்து தான் பயந்து ஓடுறாங்க. ஏன்? அதுவா, நீ யார்கிட்ட வாயை குத்தாலும் சரி, அவங்க வேலை உடனே புட்டுக்குது. அப்படின்னா? விவரமா சொல்றேன் கேளு. நீ செக்யூரிட்டி கிட்ட பேசினல, அவர் வேலை அன்னைக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷில்பா மேடம் கிட்ட பேசினேன், அவங்க வேலையும் புட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூமர் பொண்ணு கிட்ட பேசினேன், பாவம் அந்த பொண்ணு அழுதுகினே போயிட்டா. அதனால நீ யாருகிட்ட போய் பேசினாலும் அவங்க வேலை போயிடும்னு நினைக்கிறாங்க. அதான் உன்னை பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. சொல்லு. உனக்கு பயமா இல்லையா? எனக்கா? எனக்கு அந்த பயமே கிடையாது. இங்க பாத்தியா, என்னையா மொத்த கோயிலும் உள்ள இருக்கு. இன்னைக்கு காலையில உன் பேர்ல ஒண்ணு மந்திரிச்சு போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா. அதுவும் அதோ மாயா மேடம்க்கு பக்கத்துலயே. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருது. ஓ, அதான் சொல்றேன், நான் இங்க செட் ஆயிட்டேன். கடவுளோட சக்தி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மள யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, பேயி, பில்லி, சூனியம், காட்டேரி கூட வந்தாலும் சரி, நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையே இல்ல. அப்ப நான் வரட்டா? கிளம்பு கிளம்பு, வேற லெவல்ல இருக்காங்க. வா. ரியா ப்ளீஸ், ரியா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ரியா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. இங்க பாருங்க, மாயா மேடம் டீம் கொடுக்க சொல்லிருக்காங்க. சோ கொடுத்து தானே ஆகணும், வேற சாய்ஸே இல்ல. ரியா ப்ளீஸ், ரியா எனக்கு இந்த ஜாப் வேணும். அம்மா இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு, ப்ளீஸ் ரியா. என்னால எதுவும் பண்ண முடியாது, ஐம் சாரி. இல்லைன்னா என்னோட வேலை போயிடும். இந்த பென்சில்ஸ்ல மூணு சின்ன பென்சில் இருக்கா, அது யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் அர்ஜுனோட டீம். I'm sorry guys. Riya ma'am, please. Hello? Yeah. Yep. Okay, okay. நான் வரா, நான் சீக்கிரம் வந்துருவா. Riya ma'am, please. என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்ல, தயவு செஞ்சு என்ன போக விட்டுருங்க. ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி எல்லாரும் என் டீம் கூட ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் திரிச்சு ஓடுறாங்க. என்னோட இமேஜ் அவ்வளோ கேவலமாக இருக்கா? குட் மார்னிங் சார். அட என்ன மணி, என்ன பார்க்கும் போதெல்லாம் எந்திரிச்சு குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்கிறேன். ஒரு கிளையண்ட் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தல, அது என்னாச்சு சார்? அவனை காலையில இருந்து காணும் சார், போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? என்னது இது, என்ன பண்றதுன்னு அலட்சியமா கேக்குற. கேஸ் குடுக்குற வரைக்கும் அவன் பின்னாடியே சுத்து. இந்த மாதிரி கிளையண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, கேஸ் வேணும் வேணும்னு தலையில அடிச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதுக்கான முயற்சியும் பண்ணணும். அந்த கேஸ் கிடைக்கலனா உன் ஜாப் போயிடும் சார். யாருக்காவது இதை ஓபன் பண்ண தெரியுமா? கழுத தண்ணி கிட்ட வரல, அதனால தண்ணியே கழுதியோட ஆபீஸ்க்கு வந்துருச்சு. என்ன வேலையை விட்டு இவங்க நீ தூக்கணும்னு நினைக்கிறியா? உன்னோட கால்ஸால என் தலையில கேம்பிங் பொறுப்பே வந்துருச்சு. மாயா மட்டும் உன்னை இங்க பாத்துட்டா என் கதை முடிஞ்சிரும். அது சரி, நீ இங்க என்ன பண்ற? அந்த மக்கி ஆபீஸ்க்கு திரும்ப போ. மல்கானி, வாடேவோ. மல்கானி சார் உன்னோட கிளையண்ட் போய் பொடின்னு சொல்லிட்டாரு, நான் பொடிச்சிட்டேன், வா போலாம். ஏய், எங்க? மாயாவோட நிழல் கூட வர முடியாத இடத்துக்கு. லெட்ஸ் கோ. அந்த பேய்
லைஃப்ல நான் இவ்ளோ நேரம் சுசு போனதே இல்ல. சாஞ்ச் சுசு பிரேக் எப்போ முடிஞ்சிருச்சு? கம் ஆன் சாஞ்ச், எவ்வளவு தான் டேஸ்ட் பண்ணுவ? மேங்கோ ஐஸ்கிரீம் தான சாப்பிட போற. வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். இங்க பாரு, நம்ம ஒரு ஸ்கூப்புக்கு தான் பணம் கொடுக்க போறோம். மத்த ஸ்கூப்புக்கு எல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பிட்டலாம். அண்ணா, டேஸ்ட் பண்றதுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் கொடுங்க. கம் ஆன் அர்ஜுன், எங்க அவன் பிரசன்டேஷன் கொடுக்கணும்ல. அர்ஜுன் எங்கன்னு கேட்டான். ஓகேதான், நீங்க அந்த சாக்லேட் ஐஸ்கிரீமையும் டேஸ்ட் பண்ண கொடுங்க. சார்ஜ் டென்ஷன் பண்ணாத, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரசன்டேஷன். உங்களுக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் ஃபேஷன் அண்ட் தி சிட்டி கூட கேம்பெயின் லான்ச் பண்றாங்க. அண்ணா, உங்களுக்கு இங்க தெருல நின்னுட்டு இருக்க. ஒருவேளை இந்த விஷயம் மாயாக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் என்னோட ஜாப் கண்டிப்பா காலி. டெய்லி ரெண்டு பேரும் வேலையில இருந்து தூக்குறா. எப்ப என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. கான்ஃபரன்ஸ் ரூம் 5 மினிட்ஸ். எஸ் மேம். சரி புரியுது, அதுக்காக ஏன் இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்க? வாய்ஸ் அப்படிதான். சுமார், நான் உனக்கு எவ்வளவு மெசேஜ் பண்ண, அதுக்கெல்லாம் நீயே ரிப்ளை பண்ணவே இல்ல. ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு, அதனால தான் நான் இங்க வந்தேன். இல்லன்னா நான் உன்னை வேலை செய்ய விடாம தடுப்பனா? சரி, இதுக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்கவும் வர மாட்டேன், உனக்கு போன் பண்ண மாட்டேன். இதானே உனக்கு வேணும்? ஒரு காட்டேரி பார்த்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீளமான பல்லு, கொடூரமான கோந்தல், கண்ணெல்லாம் செவப்பா இருக்கும். கருப்பு பல்லு, லுக்கிங் லண்டன், டாக்கிங் டோக்கியோ. மாயா மேடம் அப்படியே வேலை செய்றீங்க? அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாப்பிட்டீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறீங்களா? சீக்கிரம். ஆ சரி சரி. இந்தபடி ஐஸ்கிரீம்க்கு 50 ரூபா. அப்புறம் டேஸ்டிங்காக விதவிதமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? அதுக்கும் தனியாக 50 ரூபா வேணும். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், எனக்காவது நல்லா கேட்கும். ஆ கொடுக்குறேன் இரு. உனக்கு 50 ரூபா என்ன, மொத்தமா 100 ரூபாய் கொடுக்குறேன். அந்த ஐஸ்கிரீம் சேர்த்து நீயே சாப்பிடு. ஓய் ஹலோ, நீ எதுக்காக எல்லாருக்கும் டிப் கொடுக்கற? போடு விடு. பணமே இல்ல, ஆனா எதுக்கு டிப்? அர்ஜுனோட டெர்மினேஷன் அதுக்கு தேவையே இல்ல. ஆக்சுவலி அது என்னன்னா, ஸ்வீட்ல நெய் அதிகமா இருந்துச்சு, நீங்க சாப்பிடல. வெரி குட். இல்லன்னா நீங்களும் பாத்ரூம்ல பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளீஸ். ஸோ கைஸ், உப்பு அண்ட் மசாலா இது இந்தியன்ஸோட ஸ்பெஷாலிட்டி. வெள்ளைக்காரங்க மாதிரி நம்ம கூலாக இருக்க மாட்டோம். நமக்கு எல்லா விஷயத்துலையும் காரம் அண்ட் மசாலா தேவை. இந்த ஹர்ஷன் லேண்ட்ஸோட கலெக்ஷன்ஸில் நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்க்குறோம். லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதோ இந்த எல்லா லொகேஷன்ஸ்லயும் நாம இந்த கேம்பெயினை ஷூட் பண்ணோம். அந்த கேம்பெயினோட பேரே கரம் மசாலா. ஹவுஸ் தட்? ஃபைனல் பிரசன்டேஷன் எடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ் வந்துரு ஆன் டைம். உங்களுக்கு நார்மலா பேசவே தெரியாதா? அப்புறம் எதுக்கு அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு தெரியும்ல என்ன பிரச்சனைனு. என்னால எப்படி வர முடியும்? Thank you.
இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லம்மா. சரி சீக்கிரம் படுங்க. கம் குட் நைட். குட் நைட். மயா இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. குட் நைட் மா. குட் நைட். Thank you.
For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.